வணக்கம், குட் மார்னிங். இன்றைக்கு சேவாலயோட கொசுவா கிராமம் திருவள்ளூர் மாவட்டம் அது இருக்கக்கூடிய சென்டர்ல வந்து பேசிட்டு இருக்கோம். கடந்த 2 மாதங்களாக கொரோனா பிரச்சனை ஆரம்பிட்டு இருந்து பல்வேறுபட்ட மக்களுக்கு சேவாலயம் மூலமாக இயன்ற உதவிகளை செய்து வருகின்றோம். இதுல தினக்கூலிக்கு போறவங்க, வெளி மாநிலங்கள்லேருந்து இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து வேலை செஞ்சு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, 3ஆம் பாதிப்பவர், அதுக்கப்புறம் இந்த கிளிஜோசியம் கைரேகை பார்ப்பவர்கள், கோயில பூஜை செய்கிற அர்ச்சகர்கள், மாற்றுத்திறனாளிகள், இன்னும் பலதரப்பட்ட மக்கள் யாரெல்லாம் இந்த கொரோனா லாக்டவுன் மூலமா அஃபெக்ட் ஆகி வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் உணவு சுவை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே சேவாலயம் மூலமாக பல வகையான உதவிகளை வழங்கி வருகின்றோம். இது தவிர கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்களுக்கு தேவைப்பட்ட வெண்டிலேட்டர்ஸ், பிபிஇ கிட்ஸ், மாஸ்க் இது போன்ற விஷயங்களும் நிறைய இடங்களில் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேல இது வரைக்கும் செலவாயிருக்கு. இதெல்லாம் சேவாலுடைய பல நன்கொடையாளர்கள், கார்பரேட் நிறுவனங்கள் இவர்களெல்லாம் உதவி செய்து அதன் மூலமாக சேவாலய உதவியை பொதுமக்களுக்கு எடுத்து செல்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இங்க வந்து ஒரு 400 குடும்பங்களுக்கு தேவையான மளிகைப் பொருட்கள், அது தவிர இந்த கொரோனாவிலிருந்து தற்காத்துக் கொள்ள வேண்டிய கிட்ஸ், கிளவுஸ், மாஸ்க், அப்புறம் ஹேண்ட் சானிடைசர், அப்புறம் ஹேண்ட் வாஷ் சோப்பு, இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பேக் இது வந்து ஒரு 400 குடும்பங்களுக்கு இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த நிகழ்ச்சிக்காக இன்றைக்கு இந்த கசுவா கிராமம் தான் இருக்கு. இப்ப நேற்றைக்கு பார்த்தோம் அந்த பாரதி இலக்கிய மன்றம் அப்படின்னு எட்டயபுரத்தில் ஆரம்பிச்சு எட்டயபுரத்திலேயே வந்து பாரதியாரை பிரபலப்படுத்தக்கூடிய வேலையில இறங்கினாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க வந்து தமிழிசை அதை வந்து பரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்து ஒரு தமிழிசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஏற்பாடுகள் செய்யறாங்க. அதற்கு யார் விருந்தினராக பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் மனதில் வந்தது ரசிகமணி டிகேசி அவர்கள். அவர் வந்து குற்றாலத்தில் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு அவங்க எல்லாம் எட்டயபுரத்திலிருந்து இந்த மன்றத்தார்கள் டிகேசி அழைப்பதற்காக போகிறார்கள். போய் அவர்கிட்ட கேட்கிறாங்க, அவர் உடனே வரணும் ஒத்துக்கிறாரு. அந்த நிகழ்ச்சி சந்திப்பு நடக்கும் பொழுது கூட கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இருக்கிறார்கள். அவர் பார்த்தோம்னா இவரும் வந்து இசையிலே தமிழ் இசையிலே மிகவும் ஞானம் உள்ளவர், மிகவும் பற்று உள்ளவர் அப்படின்னு சொல்லி நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி அவரையும் கூப்பிடுறாங்க. அவர் முதல்ல கூட போனது வந்து ரசிகமணி தான் கூப்பிட போறாங்க. கல்கி அங்கே கூட இருந்ததால அவரையும் வந்து நீங்களும் வாங்க அப்படின்னா அவரும் வரணும் ஒத்துக்கிறாரு. அந்த நிகழ்ச்சிக்காக வருவதுதான் கல்கி முதல் முதலே எட்டயபுரத்துக்கு வந்த நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியும், ஹிஸ்டரி அங்க வந்து பேசி இந்த இளைஞர்கள் அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைத்து அதன் மூலமாக கல்கி வந்து அதை பற்றி பத்திரிகைகளை எழுதி அதற்கு பல பேர் உதவி செய்து இன்றைக்கும் எட்டயபுரத்துல பாரதி மணிமண்டபம் இருக்கிறது. அதற்கு இந்த இளைஞர்களும் சேர்ந்து நிறைய உழைச்சாங்க. கல்கி அவர்களும் அதற்கு நிறைய ஏற்பாடுகள் செய்தாங்க பார்த்திருக்கோம். இந்த இளைஞர்கள் வந்து போய் பல இடங்களில் போய் அந்த மணிமண்டபம் கட்டுவதற்காக அவங்க வந்து அதற்கான நிதி ஆதாரம் தேடும் பொழுது நடந்த ஒரு நிகழ்ச்சி பத்தி அவர் சொல்லியிருக்காரு. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜமீன்தார் அவரை போய் பாக்குறாங்க. போயிட்டு பார்த்து இந்த மாதிரி பாரதியார் நினைவுக்காக சில வேலைகள் செய்யறோம், அது வந்து உங்களுடைய பங்களிப்பு வேணும் அப்படின்னு கேட்டவுடனே அவர் ரொம்ப கோபமா வந்து சொல்றாராம், இந்த பாரதி என்ன அவ்வளவு பெரிய ஆளா, அவன் பைசா வேணா அவன் வந்து கேட்க வேண்டியதானே, உங்களையும் அனுப்புறான் கேட்கறதுக்கு அப்படின்னு 1944. அப்ப இவங்க சொல்றாங்க, மகாகவி பாரதி எட்டயபுரத்தில் பிறந்து இங்க வளர்ந்தவர், அவர் 21 போயாச்சு, அவரு சொர்க்கத்துக்கு போய் 21 ஆச்சு, இப்போ தெரிஞ்சுக்கணும் பாரதியார் பத்தி, நீங்க அவர் இன்னும் இருக்காரு நினைச்சிட்டு அவர் வந்து என் பணம் கேட்கலன்னு பதில் சொல்லிட்டு இருக்காரு அவர், அந்த கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஜமீன்தார். அப்புறம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, பாரதியார்னா யாரு, என்ன பண்ணாரு, என்ன சொன்னோடனே அவர் 100 ரூபா இந்த மணிமண்டபத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த எட்டயபுரம் பகுதியிலேயே வந்து பாரதியாரை பிரபலப்படுத்திய ஒரு பெரிய பணியை இந்த பாரதிய இலக்கிய மன்ற இளைஞர்கள் அவர்கள் செய்திருக்காரு.